வெல்கம் டு டிஎம்சிஜே அகாடமி யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம 12th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதில் பிடெக் ஐடி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ட் டேட்டா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் லைக் பிடெக் ஐடி, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேஜராக பண்ணியிருக்கணும், 60% டிகிரி இருக்கணும், ப்ளஸ் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கற்றுப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அந்த மேக்ஸ் கான்செப்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கற்றுப்பீங்க, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மெயினாக பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஜாவா, இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் மெயினாக நீங்கள் கற்றுப்பீங்க இமேஜ் வீடியோ ப்ராசஸிங், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அனாலிசிஸ் யூஸிங் மெஷின் லாங்குவேஜ் அண்ட் டீப் லேர்னிங், அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸை கற்றுப்பீங்க, ப்ளஸ் பிக் டேட்டாவும் நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி, பைத்தான், ஓப்ஸ் கான்செப்ட்ஸு, இது எல்லாமே கற்றுப்பீங்க. ஹார்ட்வேர் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், இந்த ஓஎஸ் லெவலில் நீங்கள் இப்போ சப்ஜெக்ட்ஸ்லாம் கற்றுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிபிஎம்எஸ், ஸோ ஒரு டேட்டாவை எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது, அதை எல்லாத்தையும் இந்த கோர்ஸ் ஏசியில் கற்றுப்பீங்க. ப்ளஸ் நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், சைபர் செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் ரிலேட்டடான டெக்னாலஜியும் நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸில் கவர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர் ஏஐ கான்செப்ட்ஸு, ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா, இந்த மூணு மெயின் கான்செப்ட்ஸையும் நீங்கள் இந்த கரிக்குலத்தில் கவர் பண்ணுவீங்க. ஸோ என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங், டெக்ஸ்ட், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மெஷின் டிரான்ஸ்லேஷன்ஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், டெக்ஸ்ட் டு வீடியோ, இந்த மாதிரியான ப்ராசஸிங் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னேஷன், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி மெடிக்கல்லு, அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் கற்றுப்பீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, லீனியல் அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து டேட்டா சயின்ஸு அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் இப்போ படிக்கும் போதே எல்லாத்தையும் கிளியராக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸு படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கோர்சஸ், என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கோர்சஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங், மெஷின் லேர்னிங் டெக்னிக், டீப் லேர்னிங், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸ், நம்ம மேனுவலாக பண்ணுற எல்லா ப்ராசஸையுமே ஆர்பிஏ மூலமாக, ஆர்பிஏனா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் மூலமாக அதை ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்தது வந்து ஜியோமெட்ரிக் மாடலிங், ஜியோமெட்ரிக் மாடலிங்னா ஜியோகிராஃபிக் ரிலேட்டடான மேப் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்,
ரோபோட்டிக்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ நிறைய ரோபோட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சரி, இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரியான விஷயமும் சரி, எல்லாத்துலேயுமே ரோபோட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. லாஜிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல்ஸு, இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரோபோட்டிக்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஓடி டிவைஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஐஓடி திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன்ஸ். ஸோ ஒரு ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற டேட்டாவை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுற மெத்தடாலஜிலாம் இப்போ நிறைய பிஸ்னஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேட்டா விஷுவலைசேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ ஆடியோ அனலைஸ் பண்ணுறது, ஸோ ஆடியோ மூலமாக டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் என்எல்பி மூலமாக தே ஆர் டூயிங். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் இருக்குது நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா ஏஐ மூலமாக தே ப்ரிடிக்ட் த டிசீஸ். ஓகேங்களா? அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கேஸ், எந்த இடத்துல ஆயில் இருக்குது அப்புறம் கேஸ் லீக்கேஜ் அந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்க்கெலாம் ஏஐ வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் டெக் கம்பெனிஸ், டெலகாம் அண்ட் இகாமர்ஸ். ஸோ டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இகாமர்ஸில் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ். அக்ரிகல்ச்சர்ஸ்லேயும் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரோபோட்ஸு, அப்புறமா சாயில் மாய்ச்சர் ஐடென்டிஃபை பண்ணி க்ராப்பை வாட்டரிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏஐ மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இன்சூரன்ஸ் ஃபீல்டு, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்லேயும் தே ஆர் டெவலப்பிங் லாட் ஆஃப் அப்ளிகேஷன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் டிமாண்டட் கோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டாவை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால டேட்டா இன்ஜினியர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ சொன்ன மாதிரி டேட்டா ரிலேட்டடான எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் லெவலும் சரி, ஒரு பிஸ்னஸ்ஸு டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், இன்டராக்டிவ் விஷுவலைசர் ஆர் கிராஃபிக்ஸ் டிசைனர், பிக் டேட்டா என்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இந்த ஜாப் ஸ்கோப்பே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அனாலிஸ்ட், டீப் லேர்னிங் என்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் என்ஜினியர். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் லேர்னிங் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு குரூப்பில் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஷியன் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் ரிசர்ச்சர். ஸோ இந்த மாதிரியான ஸ்கோப்ஸும் நிறைய இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பைத்தான் ஜாவா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு உங்களுக்கு தேவைப்படும். ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் நாலேஜ் ஆன் பேசிக் வெப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங் மட்டும் பார்த்தாது, நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் அனாலிசிஸும் தேவைப்படும். ஸோ சைபர் செக்யூரிட்டி லெவலில் வந்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, வல்னபிலிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த பேசிக்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ்க்கு போகிறோம், டேட்டா அனாலிட்டிக்கு போகிறோம்னா நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கோர்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.